வணக்கம். நியூஸ் செவன் தமிழின் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். என்னுடன் சேகை மொழிபெயர்ப்பாளர் வினோத். நம்ம கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக நிறைய படிப்புகள் குறித்து பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பு கல்வி குறித்தும், சிறப்பு கல்வி படித்தா என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறித்தும், அக்கல்வி சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக இன்னைக்கு நம்ம அரங்கத்திற்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியரும் முனைவருமான திரு தமிழ்செல்வன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள முதல்ல வரவேற்றலாம். ஏ வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, சிறப்பு கல்வினா என்ன, அந்த கல்வி யாருக்கானது என்பது குறித்து ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க நம்ம நேயர்களுக்கு. சிறப்பு கல்வி என்பது மாற்றுத்திறனாளிகள் என்று கூறுகிறோம் அல்லவா, இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் உள்ளவங்க அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எந்த வகையில் கல்வி கற்பித்தா அவங்களுக்கு எளிமையாக புரியுமோ அது தொடர்பான கல்வி தான் சிறப்பு கல்விங்க. சரி, இந்த கல்வி படிக்கிறதுக்கு என்ன கல்வி தகுதியா, 12வது படித்தா போதுமா வேறு எதுவும் படிச்சிருக்கணுமா கல்வி தகுதி? சிறப்பு கல்வியில் பல வகையான கல்வி முறைகள் இருக்குது. 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு பட்டய படிப்புகள் வாய்ப்பு இருக்குது, அல்லது டிகிரி முடிச்சுட்டு பட்டப்படிப்பு முடித்த பிறகு படிக்கிற பட்டப்படிப்புகளும் இருக்குது. இந்த சிறப்பு திறனுடைய மாணவர்கள்லாம் யார், அவங்களை எப்படி அடையாளம் கண்டதையா? சிறப்பு திறனுடைய மாணவர்கள் என்று கூறப்படுபவர்கள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறோம். இப்போது 2016 ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் இந்தியாவில் வந்ததுக்கு பிறகு இந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸை வந்து 21 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 21 வகையில் அன்றாட நம்ம வாழ்க்கையில் பார்க்குற பார்வை மாற்றுத்திறனாளிகள் அல்லது பேச்சு மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு 21 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ 21 வகைன்னு சொன்னீங்க. இவங்களுக்கான கல்வி கல்வியாக கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆசிரியர்களுக்கான தகுதி என்னையா? மாற்றுத்திறனாளிகளுக்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான கல்வி தகுதி என்பது எப்படி நம்ம நார்மலான ஸ்கூலில் கல்வி தகுதி இருக்குதோ, இடைநிலை ஆசிரியர்கள், பட்ட ஆசிரியர்கள், அதுக்கு மேலே பிஜி அசிஸ்டண்ட் இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அதே போல் இங்கேயும் இருக்குது. இதற்கு வந்து இடைநிலை தகுதி பெறுபவர்கள் வந்து டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கணும், பட்டப்படிப்பு முடித்த பிறகு படிக்கிறவங்க வந்து பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிப்பாங்க. சரிங்க, இப்போது சிறப்புத்திறன் மாணவர்களுக்கு கற்றுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொது ஆசிரியர்களிடமிருந்து எப்படியா வேறுபடுறாங்க, இவங்களுக்கான வேறுபாடு என்ன? இது நல்ல கேள்விங்க. இப்போ நமக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 2.5% வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்பறையிலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான சதவீதம் மாணவர்கள் மாற்றுத்திறனோடு இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும், அதாவது வெளிப்படையாக தெரிகிற மாற்றுத்திறன் வேறு, கண்ணுக்கு புலப்படாத மாற்றுத்திறன்கள் வேறு. அப்போ அந்த மாதிரியான குழந்தைகளை கையாளுவதற்கு சிறப்பு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி வந்து ரொம்ப காலமாக நம்ம பொது ஆசிரியர் பயிற்சி வகுப்பறைகளில் அந்த கலை திட்டத்தில் இடம் பெறலை. ஆனால் இப்போ வந்து சிறப்பு கல்வி படிக்கிறதன் மூலமாக இந்த குழந்தைகளை எப்படி அடையாளம் காண்பது, அவர்களுக்கு என்ன மாதிரியான கற்றல் கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தி அவர்களை சிறப்பாக கற்பிக்க வைக்கிறதுன்றது தான் வேறுபாடு. நிச்சயமே தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஐயா, சத்யா வேளச்சேரியிலேருந்து. சத்யா, உங்கள் சந்தேகங்களை நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். சத்யா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கள் சத்யா, உங்கள் சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம். சிறப்பு கல்வி படிக்கிறதுக்கு 10th முடிச்சா போதுமா? அந்த சிறப்பு கல்வி படிக்கிறதுக்கு 10th முடிச்சா போதுமான்னு கேட்குறாங்க. இல்லை 12ஆம் வகுப்பு படிச்சிருக்கணுங்க குறைஞ்சபட்சம். 10th முடிச்சு டிப்ளமோ படிக்கிற மாதிரி அது கோர்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை 12ஆம் வகுப்பு படிச்சு படிக்கிறது, 12ஆம் வகுப்புக்கு நிச்சயமா படிச்சிருக்கணும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா. இப்போ அந்த சிறப்பு கல்விக்கு சொன்னீங்க, இதுக்கு பிஎட்டா, இது பிஎட்டா இல்லை பொது கல்வி மாதிரி வருமாயா? ஆசிரியர் பணின்னு சொல்றீங்க. ஆமாங்க. இது பிஎட்டோட சேர்ந்து வருமா, அதில் எப்படியா? இல்லை, பிஎட் என்று சொல்வது வந்து ஆசிரியர் பயிற்சி பள்ளி படிப்பு. இது வந்து பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், டிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்போ சமமாக வராதோ, பிஎட்டுக்கு தகுந்த ஒரு கல்வி தகுதியாக இருக்காதா? இல்லை, தற்போது இந்தியாவில் வந்து பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது சிறப்பு ஆசிரியர்களுக்கான இந்த பயிற்சி படிப்பை வந்து இந்த பொது பிஎட் ஜென்ரல் எஜுகேஷன் என்று சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையாக கருதுகிறாங்க. தமிழ்நாடு அரசு கூட 2012 இதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமா. இந்த சிறப்பு கல்வி இப்போ எங்கெல்லாம் வழங்குறாங்கய்யா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் சிறப்பு கல்வின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் வழங்குறாங்க. நேரடி வகுப்பறைக்கு சென்று படிக்கிற ரெகுலர் ஸ்ட்ரீம்லேயும் வழங்குறாங்க. இன்னொன்று வந்து தொலைநிலை வாயிலாக படிக்கிற டிஸ்டன்ஸ் மோடில் வழங்குறாங்க.
இப்போ நேரடி வகுப்புகள் பார்த்தீங்கன்னா, நேரடி பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அனைத்து படிப்புகளுமே அனைத்து கல்லூரிகளுமே இந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் இருக்குது, தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, அதுக்கு கீழே வரும். இது வந்து சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, இது போன்ற பெருநகரங்களில் பரவலாக இருக்குங்க. அனைத்துமே அரசு அங்கீகாரம் பெற்றதாயா? ஆமாங்க, இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிப்புகள் அனைத்து கல்லூரிகளுமே வந்து அரசு அங்கீகாரம் பெற்றது. இப்போ நான் தொலைநிலைன்னு சொன்னேன் இல்லையா, இந்த தொலைநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் வழங்கிட்டு வராங்க. இதுக்கு வந்து இந்த படிப்பு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய தமிழக அரசினோட அனுமதியோ அல்லது பல்கலைக்கழகத்தின் அனுமதியும் தாண்டி இந்திய மறுவாழ்வு கழகம் என்று அழைக்கப்படுகின்ற தி ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதோட ரெகக்னேஷனும் ரொம்ப முக்கியம். இதோட ரெகக்னேஷன் இல்லாமல் நம்மளால் இந்த கோர்ஸை படிக்க முடியாது, அப்படி படித்தாலும் அது செல்லாது. நல்லது. இப்போ இந்த படிப்பில் என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கியா? நீங்கள் பிஎட் ஜென்ரல் எஜுகேஷனில் படிக்கிற அனைத்து பாடங்களும், அதாவது கல்வி தத்துவம், கல்வி உளவியல், இது போல் ஒவ்வொரு ஆசிரியரும் அந்த பள்ளி பாடத்தில் பயிற்சி எடுத்திருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து தமிழ் ஆசிரியராக இருப்பார், ஒருத்தர் கணித ஆசிரியராக இருப்பாங்க, ஒருத்தர் அறிவியல் ஆசிரியராக இருப்பாங்க, அந்த பாடங்களை எப்படி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லித்தருவது என்ற பயிற்சியும் இருக்கும். நிச்சயமே தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம் ஐயா. தென்காசியிலேருந்து சீனிவாசன். சீனிவாசன், உங்கள் சந்தேகங்களை நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். சீனிவாசன், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். சீனிவாசன், டிவி பார்க்காம பேசுங்க. நேருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த சிறப்பு ஆசிரியர் பயிற்சியில் என்னென்ன பாடங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, தொடர்ந்து அதற்கான கட்டணம் இருக்கும் இல்லையா, எவ்வளவு செலவாகும் இந்த படிப்பு படிக்க? ஆமாங்க, இப்போ இங்கே நம்ம நாட்டில் நடத்திட்டு வர அனைத்து படிப்புகளுக்குமே, இந்த சிறப்பு பயிற்சி படிப்புகளுக்கு எல்லாத்துக்குமே, நான் சொன்னேன் இல்லையா, அந்த இந்திய மறுவாழ்வு கழகம் அது நிர்ணயித்திருக்க கட்டணம் ஒன்றும் இருக்குது. ஒரு செமஸ்டருக்கு மினிமம் 6,000 அப்படின்ற பேரில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடத்துகிற பிஎட் தொலைநிலை படிப்புக்கு பார்த்திங்கன்னா, இந்த வருடத்துக்கான கட்டணம் 35,550. அதிலும் பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து கல்வி கட்டணத்தை ரத்து செஞ்சு அது பாதி அளவு தான் கட்டணம் அவங்க கட்டுற மாதிரி வருங்க. சரிங்க, இப்போ மாற்றுத்திறனாளி கட்டணம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கல்வி கட்டணம் இல்லை. இப்போ ரெண்டு பேருக்குமே நுழைவுத் தேர்வு இருக்காயா, இந்த படிப்பில் சேரணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வு இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பாக. இப்போது அந்த பட்டய படிப்பு சொன்னேன் இல்லையா, டிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதுக்கு இந்தியா முழுவதும் நாடு தழுவிய நுழைவுத் தேர்வு நடத்துவாங்க. அதன் மூலமாக அந்தந்த மாநிலங்களில் இருக்க கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர்களை ஒதுக்குவாங்க. நம்மளை பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நாடு தழுவிய நுழைவுத் தேர்வு கிடையாது, அந்தந்த பல்கலைக்கழகங்களே நுழைவுத் தேர்வு நடத்திக்கலாங்க. இதற்கான வேலைவாய்ப்புலாம் எப்படியா? கண்டிப்பாங்க, இந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பேசும் பொழுது இந்த துறை மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உலக அளவிலேயே இன்றைக்கி வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளோட மக்கள் தொகை வந்து அதிகமாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா, அனைத்து வகுப்பறைகளிலும் அனைத்து நாடுகளில் உள்ள வகுப்பறைகளிலுமே இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளோட எண்ணிக்கையும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லேயும் இதற்கான வேலைவாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. வெளிநாட்டில் வேலைவாய்ப்புன்னு சொல்லிங்க, அவங்களுக்கு வெளிநாட்டில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது? வெளிநாடுகளுக்கு போகும்போது அவங்களும் அங்கே போய் ஆசிரியராக பணியாற்றுவாங்க. ஏன்னா நிறைய வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா, ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சுட்டு வர்ற டீச்சர்ஸை வந்து ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வேறு துறையில் இருக்காயா வேலைவாய்ப்பு, ஆசிரியர்களை தவிர்த்து வேறு துறையில்? கண்டிப்பாங்க, இந்த சிறப்பு பயிற்சியில் பார்த்திங்கன்னா, கற்பித்தல் முறைகளை மட்டும் அவங்க கற்றுக்கிறது இல்லை, அதோடு சேர்த்து அவங்க இந்த வகுப்பறையில் போய் மாணவர்களை சந்திக்கும் பொழுதும், அப்புறம் வந்து தெரப்பி சென்டர்ஸில் போய் அவங்க ட்ரைனிங் எடுப்பாங்க. இதெல்லாம் கட்டாய ட்ரைனிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா, அவங்க ஃபிசியோதெரப்பி பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, அப்புறம் வந்து சைன் லாங்குவேஜ் பற்றி கொஞ்சம் படிப்பாங்க, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த பிரெயில் லாங்குவேஜ் பற்றி படிப்பாங்க. இது போல் பல பயிற்சிகள் வந்து அந்த மாணவர் அல்லது அந்த ஆசிரிய மாணவர் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாரோ அதற்கேற்ற பயிற்சிகளை எடுப்பாங்க. தொடர்ந்து பேசலாம். திரும்ப ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, சீனிவாசன் தென்காசியிலிருந்து. சீனிவாசன், உங்கள் சந்தேகங்களை நீங்கள் சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஆரம்ப கல்வி மாணவர்கள்ட்ட கண்ணுக்கு புலன்படாத குறைபாடு எப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார்? சீனிவாசன், நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கேட்கலாம், உங்கள் டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்க முடியுமா? நான் இங்கே வெளியில் வந்துட்டேன் சார், டிவியே பார்க்கல, நான் வெளியில் வந்துட்டேன், வீட்டுக்கு வெளியில் வந்துருக்கேன்.
சொல்லுங்க சீனிவாசன், திரும்ப உங்க கேள்வி கேட்கலாம். கண்ணுக்கு புலன்படாத குறைபாடு உள்ள மாணவர்களை எப்படி அடையாளம் காண்றது சார்? அவர் கேட்குற கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. ஏன்னா மாற்றுத்திறன் அப்படின்னு சொல்லிட்டனாலே நம்ம நேரில் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், அதாவது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இல்லை செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களை கூட நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த கண்ணுக்கு புலப்படாதன்னு சொல்லும்போது அதில் மிக முக்கியமான ஒரு பிரிவாக நம்ம பார்க்கறது வந்து கற்றலில் ஏற்படும் குறைபாடுகள், அந்த சில்ட்ரன் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து முறையாக அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸு, முறைப்படுத்தப்பட்ட தரப்படுத்தப்பட்ட அளவுகோல்கள் இருக்கின்றன. அது ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும், ஒவ்வொரு கல்ச்சருக்கும் வேறுபடும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதோ இருக்கா, மற்ற குறைபாடு உடையவங்களுக்குலாம் எப்படியா கண்டுபிடிக்கிறது? இல்லை 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 இல்லை, இப்போ வந்து அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து அளவிடுவதற்கான அளவுகோல்கள் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அல்லது தரப்படுத்தப்பட்ட நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும், அதுபடி தான் செய்வாங்க. சரி, இப்போ நம்ம கல்வி பற்றி பேசும்போது கல்வித்தொகை பற்றியும் கல்வி உதவித்தொகை பற்றியும் பேசி ஆகணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி உதவித்தொகை முற்றிலுமா இலவசம் அப்படின்னு சொன்னீங்க, கல்வி கட்டணம் இல்லைன்னு சொன்னீங்க. மற்ற மாணவர்களுக்கு எப்படியா கல்வி உதவித்தொகை இருக்கா அந்த படிக்கிறதுக்கு? ஆமாங்க, அது அரசு என்னென்ன மாதிரியான உதவித்தொகைகள்லாம் அறிவிக்கிறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கும் பொருந்துங்க. இப்போ இந்த சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சிக்கு அரசு அங்கீகாரம் இருக்குன்னு சொன்னீங்க, எந்த மாதிரியா? இப்போ நம்ம சிறப்பு பயிற்சி நடத்தணும் அப்படின்னா, இப்போ பட்டய படிப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்மளோட மாநில அரசு துறையில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆணையரகத்தில் வந்து முதல்ல பர்மிஷன் வாங்கணுங்க. சரி, அதுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸை வந்து ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்ரூவல் வாங்கி வாங்கணும். இதே பட்டப்படிப்பான பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு நடத்தும்போது மாநில அரசோட பர்மிஷனோடு சேர்த்துட்டு அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து நம்ம அஃப்ளியேட் ஆகணும் காலேஜாக இருந்தால். யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாகவே வந்து த ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்ளை பண்ணி நாங்கள் இந்த கோர்ஸ் நடத்த போகிறோம்னு அங்கீகாரம் பெறுவாங்க. ஏன் நம்ம சிறப்பு கல்வி குறித்து நிறைய பேசிட்டே வர்றோம், இப்போ இந்த கல்வி எங்கெல்லாம் வழங்குறாங்க, எப்படி விண்ணப்பிக்கிறது, அதற்கான காலம் எவ்வளவு, அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாங்க, இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட அங்கீகாரத்தோடு வழங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் என்று பார்த்தால், நேரடி முறையில் வழங்குகிற பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகத்தின் கீழ் வந்து என்னென்ன மாதிரியான கல்லூரிகள் இயங்குதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது, சென்னையில் பார்த்தீங்கன்னா என்கேடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, அங்கே ஸ்பெஷல் எஜுகேஷன் வழங்குறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா, இந்த மாதிரியான கல்லூரிகள்லாம் இந்த சிறப்பு கல்வி நேரடி முறையில் வழங்கிட்டுருக்காங்க. இந்த நேரடி முறையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம்தான் இந்த படிப்பு தொடங்கும். அதனால் அந்த ஜூன் மாதத்துக்கு முன்னாடி அந்தந்த கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்றோ அல்லது பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்டில் இருந்தோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி சேர்ந்துக்கலாம். தொலைநிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை வாயிலாக பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் நடத்திட்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேலண்டர் இயர் என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் தொடங்குகிற படிப்பாக இருக்குது. இந்த படிப்போட கால அளவு பார்த்திங்கன்னா நேரடி முறையில் படிக்கும் பொழுது 2 ஆண்டுகளாகவும் தொலைநிலை வழியில் படிக்கும்பொழுது 2 மற்றும் 2.5 ஆண்டுகள் ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2021 வரைக்கும் தொலைநிலையில் 2.5 ஆண்டுகளாக இருந்தது. 2001 ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து புது ரெகுலேஷனை கொண்டு வராங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 2 ஆண்டு படிப்பாகவும் 2.5 ஆண்டு படிப்பாகவும் இருக்குது. இப்போ இந்த 2 ஆண்டு படிப்புகளுக்கு வந்து யார் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னலையா 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு இந்த டிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த சிறப்பு கல்வியில் பட்டய படிப்பு முடித்தவர்கள், ஏன்னா ஏற்கனவே அவங்க 2 ஆண்டுகள் வந்து படிச்சிருப்பாங்க, அதனால் அவர்களுக்கு இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் தொலைநிலையில் படிக்கணும்னா 2 ஆண்டுகளாகவும், இந்த டிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்காமல் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதாவது ஸ்கூல் சப்ஜெக்டில் பள்ளி பாடத்தில் ஏதோ ஒன்று தமிழோ ஆங்கிலமோ அல்லது அறிவியலோ இது போல் பாடங்களில் டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு 2.5 ஆண்டுகளாக வச்சிருக்காங்க. சரி, இப்போ விண்ணப்பிக்கலாமா? அப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா கடைசி டேட் எப்பயா? இப்போ தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் அட்மிஷன் போயிட்டுருக்கு. விண்ணப்பி நுழைவுத் தேர்வு மூலமாக அதை வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மேபி ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேங்க. சரிங்க, இப்போ இது யாருக்கெல்லாம் யூஸியாக படித்தா? சிறப்பு கல்வி அப்படின்னு சொன்னோடனே அதிகமான சந்தேகங்கள் வர்றது வந்து ஈவன் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்திலே கேட்கும் பொழுது, இது வந்து இந்த படிப்பை படிக்கணும்னா
படிக்கிறவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அப்படி கிடையாதுங்க. இந்த படிப்பு யாருக்கான படிப்புனா எல்லாருமே படிக்கலாம், மாற்றுத்திறனாளிகளும் சேர்ந்து படிக்கலாம், மற்றவர்களும் படிக்கலாம். இதோட நோக்கமே மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தருவது, பாடங்களை எப்படி கற்றுக் கொடுப்பது என்பது தான். அதனால் அதில் சந்தேகமே வேண்டாம். சரி, இப்போ சிறப்பு கல்வி இந்த ஆசிரியர் பணி படித்தோம்னா அதற்கடுத்து இதிலேயே உயர்கல்வி படிக்கலாமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதற்கான கால அளவு என்ன? கண்டிப்பாங்க. எப்படி எப்படி பிஎட் ஜென்ரல் எஜுகேஷனில் வந்து பிஹெச்டி வரைக்கும் கல்வி தகுதிகள் இருக்கோ வாய்ப்புகள் இருக்கோ, அதே போல் பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தது பிறகு எம்எட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கலாம். எம்ஃபில், இப்போதைக்கு எம்ஃபில் இல்லைன்றனால பிஹெச்டி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்கலாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே இதில் பிடிச்சி போய் இதிலே உயர்கல்வியில் போய் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் லெக்சரராக ப்ரொஃபஸராக நீங்கள் போகணும், கல்லூரிகளில் போய் டீச் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, இவங்களை வந்து என்ன டீச்சர் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும்னு நினச்சா பிஎட் முடித்த கையோட எம்எட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷனும் படிக்கலாம். எம்எட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷனும் வந்து நேரடி வகுப்பாகவும் இருக்குது, தொலைநிலையிலையும் இருக்குது. இடையில வந்து ஒரு 2015 19 வரைக்கும் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க தொலைநிலையில், திரும்ப இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்கலாங்க. நிச்சயமாக இப்போ சிறப்பு கல்வியை படித்தவங்க ஆசிரியர் பணிக்கு போனவங்களையும் சொன்னீங்க, தனியார் துறையில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகளாக அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க, அதே மாதிரி அரசு துறையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் கொடுத்து சொல்லுங்கள். ஆமாங்க, அரசு துறையை பற்றி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் டு பிஎட் இன் ஜென்ரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி 2012 தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு. அது எதுனா, எதுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பிஎட் இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சுட்டு டெட்டு டிஆர்பி நீங்கள் எழுதலாம். அதுவும் அதையும் தாண்டி நீங்கள் என்ன செய்யலான்னா, சிறப்பு கல்வி படிக்கிறதோட இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, நீங்கள் வந்து தனியார் துறையிலையும் வந்து தனியார் பள்ளிகளிலும் போய் இந்த ஸ்கூல் கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்புறம் ஸ்பெஷல் எஜுகேஷன் கோஆர்டினேட்டர்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான பொறுப்புகளை கூட நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் வந்து அரசு துறைகளில் இருக்க அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, இந்த பள்ளிகள்லேயும் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுங்க. முன்னுரிமை சொல்லுங்க, எந்த ஒரு கல்வி எடுத்துக்கிட்டாலுமே இவங்களுக்கு முன்னுரிமைன்னு இருக்கும், இப்போ சிறப்பு கல்வியில் முன்னுரிமை கொடுத்து சொல்லுங்க. முன்னுரிமை எல்லாமே வந்து அரசு நிர்ணயிக்கிறது தான். இப்போது வேலைவாய்ப்புகளை இடஒதுக்கீடு என்பது வந்து அரசு கொள்கையை பொறுத்தது, அதனால் அரசு என்னென்ன கொள்கை முடிவுகள் எடுக்குதோ அது எல்லாமே நமக்கு பொருந்துங்க. நிச்சயமையா, சிறப்பு கல்வி குறித்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று வழங்கினீங்க, உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றியா. மகிழ்ச்சி, நன்றி. நேர்களே, கல்லூரி சாலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது.